நம்ம மில்கி வேல இருக்கிற 75% நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதாகவும் குறைவான வெளிச்சத்தோடவும் இருக்கிற நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரங்களுக்கு பேரு தான் தி ரெட் டுவார்ஃப்ஸ். ரெட் டுவார்ஃப்ஸ் ரொம்ப கம்மியான எடை உடையவை. இந்த கம்மியான எடையினால அதுக்குள்ள அழுத்தம் குறைவா இருக்கும். அழுத்தம் குறைவா இருக்கிறதால நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்லோவா தான் நடக்கும். இதனால ரெட் டுவார்ஃப்ஸோட வெப்பநிலையும் குறைவா தான் இருக்கும். ரெட் டுவார்ஃப்ஸ்ல இருந்து வர வெளிச்சம் சூரியனோட வெளிச்சத்தை விட 1000 times அளவு தான் இருக்கும். இருக்கிறதுலயே பெரிய ரெட் டுவார்ஃபான லக்காயில் 8760 ரெட் டுவார்ஃப் கூட நம்ம சூரியனை விட 10% அளவு வெளிச்சத்தையே தரும். ரெட் டுவார்ஃப்ஸோட கருக்குள்ள நம்ம சூரியனுக்குள்ள நடக்கிற மாதிரியே ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் ஹீலியம் ஆட்டம்ஸா ஃபியூஸ் ஆகும். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருந்து வர வெப்பம் கன்வெக்ஷன் மூலமா அதோட மேல்பரப்புக்கு வரும். ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை அடுப்புல வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். என்னதான் பாத்திரத்துக்கு அடியில நீங்க நெருப்பை வச்சிருந்தாலும் கொஞ்ச நேரத்துல எல்லா தண்ணியும் சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும். நெருப்புனால சூடாகிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேல போகும். அப்படி அது மேல போகிறப்போ சில்லுன்னு இருக்கிற தண்ணி கீழே வரும். இப்போ சில்லுன்னு இருக்கிற தண்ணி சூடாகி மேல போகும். இதே மாதிரி நடக்க நடக்க தண்ணி முழுசா சூடாகும். இததான் கன்வெக்ஷன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் ரெட் டுவார்ஃப்ஸ்க்கு உள்ள இருக்கிற வெப்பம் அதை ஃபுல்லா சூடாக்குது. ரெட் டுவார்ஃப்ஸ்க்கு உள்ள நடக்கிற இந்த கன்வெக்ஷன் காரணமா அதுக்குள்ள உருவாகிற ஹீலியம் நம்ம சூரியன்ல இருக்கிற மாதிரியே ஒரே இடத்துல இருக்காது. இந்த காரணத்தால நம்ம சூரியனோட வாழ்வு காலத்தை விட 1000 times அதிக காலம் ரெட் டுவார்ஃப்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சூரியனோட வாழ்வு காலம் 1000 crore years தான். ஆனா நம்ம சூரியனோட எடையை விட 10% எடையுடைய ஒரு ரெட் டுவார்ஃப் சுமார் 1 crore crore years வரைக்கும் இருக்கும். ரெட் டுவார்ஃப்ஸ்க்குள்ள இருக்கிற ஹைட்ரஜன் ஹீலியமா மாற மாற அதுக்குள்ள நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷனோட வேகம் கம்மியாயிட்டே இருக்கும். இந்த காரணத்தால அது அளவுல சின்னதாகிக்கிட்டே போகும். இப்படி சின்னதாகிறப்போ ஏற்படுற அழுத்தத்துல உருவாகிற வெப்பமும் கூட கன்வெக்ஷன் மூலமா அதோட மேல்பரப்புக்கு எடுத்துட்டு போகப்படும். ரெட் டுவார்ஃப்ஸ் அதோட வாழ்வு காலம் முடிய போற கடைசி 1 crore years ஒரு ப்ளூ டுவார்ஃபா மாறும். அதுக்கப்புறம் நம்ம சூரியன் மாதிரியே ஒரு ஒயிட் டுவார்ஃபா மாறிடும். ஒயிட் டுவார்ஃப்ஸ் அடுத்த 1 crore crore years கடைசியா பிளாக் டுவார்ஃப்ஸா மாறும். நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்டாரி. இது ஒரு ரெட் டுவார்ஃப். இன்ஃபேக்ட் நம்ம சூரியனுக்கு கிட்டத்தட்ட 16 light years தூரத்துல மொத்தம் 63 nachatrangal இருக்கு. இதுல 50 nachatrangal ரெட் டுவார்ஃப்ஸ் தான். என்னதான் இவ்வளவு ரெட் டுவார்ஃப்ஸ் நம்ம சூரியனுக்கு பக்கத்திலே இருந்தாலும் இதுல ஒன்ன கூட நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியாது. நம்ம பூமி அளவு உள்ள கிரகங்கள் நிறைய ரெட் டுவார்ஃப்ஸ் சுற்றுறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2005 to 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் க்ளீஸ் 581 நட்சத்திரத்தை சுற்றுறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த 6 கிரகங்கள்ல ஒரு கிரகம் உயிரினங்கள் உருவாக தேவையான தூரத்துல க்ளீஸ் 581 சுற்றுறதையும் கண்டுபிடிச்சாங்க. நிறைய கிரகங்கள் ரெட் டுவார்ஃப்ஸ் சுற்றுறதா கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த கிரகங்கள்ல எல்லாம் உயிரினங்கள் உருவாகுமான்றது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா ரெட் டுவார்ஃப்ஸ் நம்ம சூரியன் மாதிரி ஸ்டேபிளா இருக்காது. ஒரு நிமிஷத்துல திடீர்னு அதோட பிரைட்னஸ் அதிகமாகலாம், அதே மாதிரி குறைவாகவும் ஆகலாம். இதனாலேயே ரெட் டுவார்ஃப்ஸ பிளேயர் ஸ்டார்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த திடீர்னு நடக்கிற மாற்றங்கள் ரெட் டுவார்ஃப்ஸ சுற்றுற கிரகங்கள்ல இருக்கிற காற்று மண்டலங்களை அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெட் டுவார்ஃப்ஸ் அளவுல நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னது. சோ அதை சுத்துற கிரகங்கள் ரொம்ப கிட்ட இருந்து தான் ரெட் டுவார்ஃப்ஸ் சுத்த வேண்டியிருக்கும். இதனால அந்த கிரகங்கள் ரெட் டுவார்ஃப் கூட டைடலி லாக் ஆகி இருக்கணும். அதாவது ஒரே பக்கத்தை பார்த்த மாதிரி சுத்தணும். இந்த காரணத்தால அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் ரொம்ப வெப்பமாகவும் இன்னொரு பக்கம் ரொம்ப குளிராகவும் இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் சந்திக்கிற இடத்துல உயிரினங்கள் உருவாகிற அளவுக்கு தேவையான வெப்பம் இருக்கலாம். உயிரினங்கள் உருவாக தேவையான சூழ்நிலை
கிட்டத்தட்ட 6,000 கோடி கிரகங்கள்ல இருக்கிறதா விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. இந்த 6,000 கோடி கிரகங்களும் ரெட் டுவார்ஃப்ஸ் சுத்துற கிரகங்கள். இது நம்ம மில்கி வேல மட்டும்தான். என்னைக்காவது ஒரு நாள் வேற ஒரு கிரகத்துல உயிரினங்களை நாம கண்டுபிடிக்கிறோம்னா அந்த கிரகம் ஒரு ரெட் டுவார்ஃப் சுத்துற கிரகமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே ரெட் டுவார்ஃப்ஸ் மனித இனத்தோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு தாராளமா சொல்லலாம். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கீழே தாராளமா கமெண்ட் பண்ணுங்க.